வணக்கம், என்னுடைய பெயர் முருகானந்தம். நான் ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியில் திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன். ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி என்பது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வழிகாட்டுதல் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். எங்களது நிறுவனம் எஸ்எஃப்ஏசி எனப்படும் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் என்ற அமைப்பின் கீழ் செயல்படுவதாகும். எஸ்எஃப்ஏசி என்பது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வேளாண் விற்பனையின் துறையின் கீழ் செயல்படும் ஒரு தனித்து செயல்படும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இந்தியா முழுவதும் ஒரு 12 எனப்படும் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதி தான் ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி என்பது. இந்த சொசைட்டியின் இந்த எங்களுடைய ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியின் நோக்கம் என்னவென்றால், நம்மளுடைய விவசாயிகளை அவர்கள் சொந்த முயற்சியின் மூலம் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை அவர்கள் நினைக்கும் சந்தையில் விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இவையெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்றால், நமது மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கங்களின் திட்டங்களின் மூலம் முழுமையான சாத்தியத்துக்கு உட்படும் என்பது ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியின் ஒரு கருத்தாகும். ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி என்பது 2007 உடுமலைப்பேட்டையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியின் கீழ் 2015 உடுமலைப்பேட்டை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உழவர் உற்பத்தியாளர் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கும் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலம் 35,000 மதிப்புள்ள உரம் மற்றும் நுண்ணூட்ட கலவை வழங்கப்பட்டது. மேலும் 700 இளம் விவசாயிகளுக்கு மரமேறும் பயிற்சி மற்றும் 3,000 மதிப்புள்ள மரமேறும் கருவிகள் இலவசமாக வழங்கப்பட்டனர். பிறகு 2019 எஸ்எஃப்ஏசி எனப்படும் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் என்ற அமைப்பின் கீழ் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆதார நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு இன்று வரை செயலாற்றி வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசின் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் என்ற அமைப்பின் கீழ் மொத்தம் 10 உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வழிகாட்டுதல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் 2019-20 நிதியாண்டில் 4 உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்களும், 2020-21 நிதியாண்டில் 6 உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றனர். இதில் 2020-21 என்ற காலகட்டத்தில் நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் 500 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதன் நோக்கம் 2x உற்பத்தி 3x வருமானம் விவசாயிகளுக்கு பெற்றுத்தருவதாகும். இதன் ஒரு பகுதியாக அந்நிறுவனம் தேங்காய் மற்றும் நேந்திரன் வாழை ஆகியவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது என்று அவர்கள் முடிவு செய்து மற்றும் ஸ்னேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியிடம் அதற்குண்டான பயிற்சிகள் வழங்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அந்நிறுவனம் தற்போது வரை நேரடியாக நேந்திரன் மற்றும் தேங்காய் மற்றும் கறிவேப்பிலை ஆகிய விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்குண்டான முயற்சிகளை எடுத்து வருகிறது. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்பது என்னவென்றால், ஒவ்வொரு விவசாயியும் ஒரு குழுவாக இணைந்து, மொத்தம் 20 விவசாயிகள் இணைந்த குழு எஃப்ஐஜி என்றும், 100 விவசாயிகள் இணைந்த குழு எஃப்பிஜி என்றும், 1,000 அல்லது 500 விவசாயிகள் இணைந்த குழு எஃப்பிஓ என்றும் அழைக்கப்படும். இந்த எஃப்பிஓவின் மூலம் என்னென்ன சாத்தியக்கூறுகள், என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்ய முடியும் என்னவென்றால், ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்யும் பொருளை அதை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திடம் வழங்கும்போது, அது 100 விவசாயிகளும் இணைந்து கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய மதிப்புடைய பொருளாக மாறும். அந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு நேரடியாக நம்மால் முடிந்த அளவு மற்ற மாவட்டங்களுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். எடுத்துக்காட்டாக, கறிவேப்பிலை என்பது நமது ஊரில் ஒரு சாதாரண இலவசமாக கொடுக்கும் பொருளாக இருக்கலாம். ஆனால் வட மாநிலங்களில் அதனுடைய மதிப்பு மிக அதிகம். டெல்லியில் அதனுடைய மதிப்பு அதிகம். இப்போது மத்திய அரசாங்கம் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எடுத்து வருகிறது. ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இணைந்து ஒரு நாளைக்கு 1 டன் கறிவேப்பிலை எடுத்து அதை நம் வட மாநிலங்களுக்கு இலவசமாகவே அல்லது ஒரு சிறு தொகையை செலுத்தி நம்மளுடைய ரயில்வே எனப்படும் ரயில் வண்டியின் மூலம் நாம் எடுத்து சென்று அங்கு விற்பனை செய்ய சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளனர். மற்றும் இந்த நிறுவனங்களின் ஒரு முக்கியமான நோக்கம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது, மற்றும் இது வந்துட்டு முழுமையாக பயன்படுத்த நம்ம ஈனாம் எனப்படும் ஒரு சந்தை, எலக்ட்ரானிக்
நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் என்ற ஒரு 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 வழிமுறை தற்போது மத்திய அரசாங்கம் அமைத்துள்ளது. இதன் மூலம் நாம் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் கொப்பரை மற்றும் மக்காச்சோளம் அல்லது மற்றும் இதர பொருட்களை நாம் ஒரு இடத்தில் ஸ்டாக் வைத்து அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போன்ற இடங்களில் நாம் இருப்பு வைத்து அதனை விற்பனை செய்யலாம். உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் இருப்பு வைக்கப்படும் பொருட்களுக்கு அதில் 50 முதல் 70% கடன் வழங்கப்படுகிறது. சினேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி உழவு உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளை வழங்குவதே இதன் நோக்கம். இந்த பயிற்சிகளின் மூலம் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் எப்படி அவர்கள் விவசாயிகளிடமிருந்து பொருட்களை விலைக்கு வாங்குவது மற்றும் விவசாயிகளுக்கு எப்படி விலை நிர்ணயம் செய்வது போன்ற உத்திகளை சொல்லித் தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதாகும். முதலில் விவசாயிகளுக்கான நிர்வாக மேலாண்மை என்ற பயிற்சியினை சினேகாலயா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி வழங்குகிறது. பிறகு மற்ற உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர், அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்வது மற்றும் பிராண்டிங் எனப்படும் சந்தைப்படுத்துதல் போன்ற விஷயங்களை அவர்கள் எப்படியெல்லாம் கையாளுகின்றனர் என்பதை காண்பிப்பதற்காக எக்ஸ்போசர் விசிட் எனப்படும் ஒரு மற்ற நிறுவனங்களுக்கு கொண்டு சென்று நிறுவனங்களை காணுவதற்காகவே இரண்டு விதமான ஏற்பாடுகளை செய்கிறது. முதல் ஏற்பாட்டின்படி அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு மட்டுமான ஒரு எக்ஸ்போசர் விசிட் எனப்படுவது செய்யப்படுகிறது. இரண்டாவது அந்த நிறுவனத்தின் கீழ் உள்ள குறிப்பிட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் இயக்குநர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு உண்டான எக்ஸ்போசர் விசிட் என்ற ஒரு ஒரு பயிற்சியினை வழங்குகிறோம். அதில் குறைந்தபட்சம் ஒரு 50 முதல் 100 விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். அவர்கள் அனைவருமே அவர்கள் அனைவரும் நிறுவனத்தின் மூலம் உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் அவர்களுடைய பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்காகவும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்காகவும் ஒருங்கிணைக்கப்படும் முயற்சியாகும். திரும்ப இந்த எப்படியெல்லாம் ஒரு பொருளை மதிப்பு கூட்டலாம், எந்தெந்த வகையில் மதிப்பு கூட்டலாம், எத்தனை வகையான மதிப்பு கூட்டுதல் செய்யலாம் என்பதை பற்றி மதிப்பு கூட்டுவதற்காக மட்டுமே ஒரு 15 முதல் 20 விவசாயிகளுக்கு அதற்குண்டான பயிற்சிகளை வழங்குவது நமது நிறுவனத்தின் நோக்கமாகும். மற்றும் இந்த நிறுவனங்களின் சட்டத்திட்டங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு நாளும் சேல் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலைமை செயலாளருக்கும் உண்டான பொறுப்புகளை சரியான முறையில் வழிகாட்டும் வரும் ஒரு அமைப்பு சினேகல் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி ஆகும். சினேகல் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி மற்றும் நமது வேளாண் விற்பனைத்துறை இணைந்து பல பயிற்சிகள் மற்றும் அவர்களுக்கு உண்டான செயல் திட்டங்களையும் வடிவமைத்து வருகிறது. இந்த உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நமது மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் நிறைய கடனுதவிகள் மற்றும் இலவச திட்டங்களை வழங்கி வருகிறது. இதன் ஒரு முன்னேற்பாடு கடந்த 2019 ஆம் ஆண்டில் நமது மாநில அரசு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் தொகை. இந்த கடன் தொகையானது 5 வருடங்களுக்கு நாம் செலுத்த தேவையில்லை. அந்த 5 வருடங்களுக்குள்ள வட்டியும் நாம் செலுத்த தேவையில்லை. நாம் 5 வருடம் கழித்து வட்டி மற்றும் அதன் முழு தொகையை செலுத்தினால் மட்டும் போதுமானது. மற்றும் மாநில அரசாங்கம் இன்னொரு முயற்சியாக பிபிசி எனப்படும் மதிப்பு கூட்டு மையங்களை 3 முதல் 5 கோடி மதிப்புள்ள மதிப்பு கூட்டு மையங்கள் அமைத்து வருகிறது. இதில் குளிர்பதன வசதி மற்றும் நமது உற்பத்தி நம்மளது காய்கறிகளை ஒரு மதிப்பு கூட்டுதல் அல்லது நம்ம முதல் கிரேடு 2ஆம் கிரேடு என்ற வகையில் பிரிப்பதற்கான இயந்திரங்களை அமைத்து செயலாற்றி வருகின்றனர். இதில் கடந்த வருடத்தில் மட்டும் 68 மதிப்பு கூட்டு மையங்கள் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர் என்பவை அமைத்து செயல்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றன. மத்திய அரசாங்கத்தின் மூலம் கிட்டத்தட்ட நிறைய உதவிகள் சமீபத்தில் கூட 1 லட்சம் கோடி ரூபாய் வரை உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்காக கடன் தொகைக்காகவும் மற்றும் சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றனர். அதில் முதல் 2014 ஆம் ஆண்டில் எஸ்எஃப்ஏசி ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிபிசினஸ் கன்சார்டியம் மூலம் மொத்தம் ஈக்விட்டி கிராண்ட் 80, அதாவது ஒரு விவசாயி 1000 ரூபாய் பங்கு தொகையினை அளித்தால் அவர் அரசாங்கமும் 1000 ரூபாய் பங்கு தொகையை அளித்து ஈக்விட்டி கிராண்ட் எனப்படும் ஒரு திட்டத்தையும் செயலாற்றி வருகிறது. ஒரு உற்பத்தியாளர் 5 லட்சங்கள் ஈக்விட்டி கிராண்ட் 5 லட்சங்கள் சேரம் பங்கு தொகையினை வைத்திருந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ஈக்விட்டி கிராண்ட் வழங்கப்படுகிறது. இது 2014 ஆம் ஆண்டிலிருந்து செயல்படும் ஒரு திட்டமாகும். மீண்டும் இதனுடைய
கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் எனப்படும் ஒரு கோடி முதல் அது ஒரு கோடி முதல் கடன் தொகை வழங்கப்படுகிறது. இதற்குண்டான ஒரு எந்த ஒரு அசட் எனப்படும் எந்த ஒரு சொத்தும் வைப்பு வைக்காமல் முழுமையாக ஒரு கோடி ரூபாயை எஸ்எஃப்எஸ்சி எனப்படும் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் வழங்குகிறது. இது இப்போது 2 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மீண்டும் வெஞ்சூர் கேபிட்டல் எனப்படும் அப்போதைக்கு உண்டான நமக்கு தேவையான லோன்களையும் அந்த ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் வழங்கி வருகிறது. மேலும் இதர திட்டங்களான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்ற சமீபத்தில் கொரோனா காலத்தில் சில திட்டங்களையும் நமது மத்திய அரசாங்கம் அமல்படுத்தி செயலாற்றி அதற்குண்டான திட்டங்களையும் வகுத்து நமது மக்களுக்கு உபயோகப்படும் வகையில் செயல்பட்டு வருகிறது. அன்னூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 800 விவசாயிகளை கொண்ட அமைப்பு மற்றும் இதன் தற்போதைய செயல்பாடுகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கே உண்டான ஒரு உந்துதலை கொண்டு வருகிறது. மேலும் இந்நிறுவனம் வளர நிறுவனம் வளர்ந்து இந்தியாவிலேயே சிறந்த நிறுவனமாக வளர்ந்து மற்றும் நமது முதலமைச்சர் மற்றும் பிரதமரின் கையால் நிறைய விருதுகளை வாங்கி விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் வளர வாழ்த்து சினேகலை அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சொசைட்டியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.